தனியார் கொரோனா சிகிச்சை மையத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் 12,000 கொரோனா படுக்கைகள் மட்டுமே உள்ள நிலையில் தனியார் கொரோனா சிகிச்சை மையத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தனியார் கோவிட் கேர் சென்டர்ஸ் போன தடவை வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டி அங்கங்கே ஆரம்பித்தாங்க. அது ரிலீஜியஸ் அசோசியேஷன்ஸாக இருக்கலாம், அல்லது லிங்குஸ்டிக் அசோசியேஷனாக இருக்கலாம், அல்லது ரீஜனல் அசோசியேஷன். ஒவ்வொரு மாநிலத்துக்கு மக்களுக்கும் இப்போ உதாரணத்துக்கு ராஜஸ்தானி அசோசியேஷன், சிந்தி அசோசியேஷன், பஞ்சாப் அசோசியேஷன், பெங்காலி அசோசியேஷன் நிறைய இருக்குது. இந்த மாதிரி அசோசியேஷனுடைய ஒரு முக்கியமான நன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சமுதாயத்துக்கு தேவை ஏற்படையில் அவங்க வந்து நேராக வந்து உதவி பண்ணக்கூடிய ஒரு மைண்டு எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ அவங்க என்ன இந்த மாதிரியான அசோசியேஷன்ஸு ப்ளஸ் ஹோட்டல்ஸ், தனியார் ஹோட்டல்ஸு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸோட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட டைஅப் பண்ணி கோவிட் கேர் சென்டர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் நாங்கள் பிளாங்கெட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்தாச்சு. யார் வேணாலும் நம்மக்கிட்ட ஒரு இன்டிமேஷன் கொடுத்துட்டு பேசிக் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு அதே பண்ணலாம்.